தஞ்சை பெரிய கோயில். என்னடா இவன் எப்போ இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு போகிறான்னு யோசிக்கிறீங்களா? எனக்கு புரியுது. காணொலியோட கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கும் அது புரியும். அதுக்கு முதல்ல, தமிழ்நாட்டில் எத்தனையோ கோயில்கள் இருந்தாலுமே தனித்துவமானது தஞ்சை பெரிய கோயில் தான். எத்தனையோ நம்பிக்கைகளும் கதைகளும் இந்த கோயிலில் உலாவிறது. இந்த கோயில்ட சிறப்பு தான் என்ன? வாங்க கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நிதிஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தஞ்சை பெரிய கோயிலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். அது ஏன் சிறப்பானதுன்றதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் வாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவை எடுத்துக்கொண்டாலுமே மிகப்பெரிய இந்து கோயில்கள் காணப்படுறது வந்து தமிழ்நாட்டில் தான். இந்தியாவில் இருக்கிற பிரபலமான இந்து கோயில்களை பட்டியலிட்டால் தமிழகத்திலேருந்து திருவரங்கம் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், தாராசுரத்தில் இருக்க ஐராவதேஸ்வரர் கோயில், ராமேஸ்வரத்தில் இருக்க ராமநாத சுவாமி கோயில், தஞ்சாவூரில் இருக்கிற பெருவுடையார் கோவில் கட்டாயம் அதில் வரும். இந்த கோயில்களில் வந்து தஞ்சாவூர் பெருவுடையார் ஆலயம் வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்த கோவில். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமை இந்த கோவில். தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய விமானத்தையுடைய கோயிலாக வந்து இதுதான் விளங்குது. கிறிஸ்துக்கு பின் 850 வந்து விஜயாலய சோழன் வந்து முத்தரைய மர நிறுவரை தோற்கடித்து, அதுக்கு பிறகு சோழ பேரரசு நிறுவரப்போ தஞ்சையை சோழ நாட்டின் தலைநகராக்கி தான் ஆட்சி செய்தான். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 176 ஆண்டுகள், அதாவது ராஜேந்திர சோழனின் முதல் 10 ஆண்டுகள் வரை தஞ்சையே சோழர்களின் தலைநகராக இருந்தது. இந்த 176 ஆண்டுகளில் வந்து தஞ்சாவூரில் மிகப்பெரிய அரண்மனைகளும் கோவில்களும் கட்டப்பட்டது. கிறிஸ்துக்கு பின் 1218 தஞ்சை மீது படையெடுத்த மாறவர்மன் சுந்தரபாண்டியன் தஞ்சை முழுவதையும், சோழர்கள் அரண்மனை உட்பட அனைத்தையுமே அழித்தான். ஆனால் கோவில்கள் மட்டும் எஞ்சினது. அதுக்கு பிறகு மாலிகாபூர் படையெடுப்பின் போது கோவில்களும் தாக்கப்பட்டது. இருந்தபோதுமே பெருவுடையார் கோயில் வந்து பெரிய சேதங்கள் எதுவுமின்றி தப்பினது. இந்த ஆலயத்தை வந்து ராஜராஜ சோழன் கட்டினான்ன்றது வந்து பல 100 ஆண்டுகளுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால தான் இந்த கோயிலை பற்றின பல கற்பனை கதைகள் வந்து வலம் வந்தது. கிருமி கண்ட சோழன் கட்டினான் ஒரு சிலரும், காடு வெட்டி சோழன் கட்டினான் இன்னும் ஒரு சிலரும் கூறி வந்தனர். மதுராந்தகன் என்ற உத்தம சோழன் மறைந்த பிறகு ராஜராஜ சோழன் கிறிஸ்துக்கு பின் 985 தான் ஆட்சிக்கு வந்தான். இதற்கு பிறகு தஞ்சையில் அமைதி நிலவ ஆரம்பித்தது. தஞ்சை பெரிய கோயிலை கட்ட ஆரம்பித்ததும் அப்பைக்குள்ள தான். இந்த கோயில் கட்டுமானத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு கேள்வி வந்து, தஞ்சை பகுதி மலைகளை இல்லாத ஒரு சமவெளி பகுதி, ஆகவே இந்த கோவிலுக்கான கற்களை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டன என்றதுதான் ஒரு முக்கியமான கேள்வியாகவும் காணப்படுது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குன்னாண்டார் கோவில் பகுதியில் இருந்த குண்டுகளின் கருங்கற்களையே இங்கு பயன்படுத்தி இருக்க வேண்டும். தஞ்சாவூருக்கு தென் தென்மேற்கு திசைகள் தவிர அனைத்து திசைகளும் வந்து கால்வாய்களால் சூழப்பட்டது. அந்த திசைகளின் வழியாக கனமான பெரிய கற்பாறைகளை கொணர்தல் என்பது கடினமான ஒரு விஷயம். அது மட்டுமில்லாமல் தஞ்சைக்கு மிக அருகில் இருக்கிற கற்பாறைகள் கிடைக்கிற இடமும் இந்த பகுதி தான். தஞ்சை கோவிலில் பயன்படுத்தப்பட்ட கருங்கற்பாறைகளும் எந்த வகையைச் சேர்ந்தனவோ அந்த வகை பாறைகள் உள்ள நிலப்பகுதி குன்னாண்டார் கோவில் பகுதி என்று குடவாயில் பாலசுப்ரமணியம் குறிப்பிடுறார். இந்த இடம் வந்து சுமார் 75 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது தஞ்சாவூர்லேருந்து. தஞ்சை பெரிய கோவிலை பற்றி சொல்லப்படுற கதைகளில் முக்கியமான கதை, கோவில் விமானத்தின் மேல் உள்ள கல் 80 ரன் இடையே கொண்டது என்றும், இதனை அழகி என்ற கிழவி பரிசாக கொடுத்தால் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த கூட்டை வந்து முற்றிலுமே மறுக்கிறார் பாலசுப்ரமணியன். ஸ்தூபி வரை மேலே சென்று ஆராய்ந்தபோது இக்கட்டுமானம் முழுவதும் பல துண்டு கற்களால் ஆனது என்பது உறுதியாய் தெரிந்தது என்கிறது ராஜராஜேஸ்வரம் நூல். 216 அடி உடைய விமானத்தை பொறுத்தவரை அவை எப்படி கட்டப்பட்டன என்பதற்கு எந்த கல்வெட்ட சான்றுகளுமே கிடையாது. சாரப்பள்ளம் என்ற ஊரில் இருந்து சாரம் அமைத்து உச்சியில் உள்ள கல்லை ஏற்றினார் என்று 100 ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வந்தாலும் அது கதை என்கிறார் பாலசுப்ரமணியன். எகிப்து நாட்டில் பிரமிட்டுக்களை கட்ட பயன்படுத்திய சுருள் சாய்வுதளம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்கிறார் அவர். கோவில் கட்டப்பட்ட பிறகு இந்த சாய்வுதளம் அகற்றப்பட்டிருக்கலாம் என்றது அவரோட கருத்து. அதே மாதிரி இந்த கோவிலை பற்றி கூறப்படுற இன்னொரு கதையும் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தா, இந்த கோவிலோட விமானத்தின் நிழல் வந்து தரையில் விழாது, அல்லது கலசத்தின் நிழல் வந்து தரையில் விழாது என்று கூறுவது வழக்கம். ஆனால் ஒரு சாதாரண நாளில் நாங்கள் போனாலே விமானத்தின் நிழல் வந்து தரையில் விழுறத நாங்கள் எல்லாருமே சாதாரணமாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், பெருவுடையார் முன்பு இருக்கிற நந்தி வந்து தினமும் வளர்ந்து வந்ததாகவும், அதுக்கு பிறகு அதில் தலையில் ஆணி ஒன்று அடித்து அதோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தியதாகவும் சொல்லுவாங்க. இந்த வளர்ந்து வந்த நந்தி தான் பிற்கால மன்னர்களால் அங்கு வைக்கப்பட்டதுன்ற மாதிரியும், ராஜராஜன் காலத்தில் உருவாக்கப்பட்ட நந்தி இப்போ திருச்சுட்டு மாளிகையில் இருக்குன்ற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த கோயிலில் ராஜராஜ சோழன் என்ற சகோதரியான குந்தவை
தன்னோட பெற்றோரான சுந்தர சோழர் மற்றும் வானவன் மாதவி உருவ திருமணிகளை வழிபாட்டிற்காக அளித்துள்ளது ஒரு கல்வெட்டு கூறுகிறது. ஆனால் அந்த திருமணிகள் வந்து பிற்காலத்தில் மறைந்து விட்டது. அதே மாதிரி தான் ராஜராஜ சோழன் அவனுடைய பட்டத்தரசி லோகமாதேவி ஆகியோர் உயிரோடு இருக்கும் போதே செப்பு சிலைகள் உருவாக்கப்பட்டன. அவை 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் காணாமல் போய் தற்போது மீட்கப்பட்டுள்ளன. அதற்கு முன்பாக ஒரு செப்பு திருமேனி ராஜராஜனாக கருதப்பட்டு வீதி உலாவிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அது 19ஆம் அல்லது 20ஆம் நூற்றாண்டில் செய்யப்பட்டதாக இருக்கலாம் என்கிறார் பாலசுப்ரமணியம். இது தவிர கோவில்ட தெற்புற வாசல் படிக்கட்டுகளில் மேற்கு திசையில் சாமியை வழிபட வரும் அடியார்கள் வணங்கும் வகையில் ராஜராஜன் மற்றும் அவனுடைய மகன் ராஜேந்திரனின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சை பெரிய கோயில் வெறும் கோவில் மட்டுமல்ல, அது ஒரு கலைக்கூடம் என்று சொல்லும் வகையில் மிக அற்புதமான சிற்பங்களையும் அதைவிட அற்புதமான ஓவியங்களையும் கொண்டிருந்தது. ராஜராஜன் காலத்தில் கோவில் முழுவதுமே ஓவியங்களால் நிறைந்திருக்க வேண்டும். ஆனால் தற்போது கருவறை சுற்றறையில் மட்டுமே ஓவியங்கள் காணப்படுகிறது. உண்மையை சொன்னால் இந்த கோயிலை பற்றி இப்படி ஒரு 6 நிமிடத்தில் அடக்கிற விஷயமே கிடையாது. அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே போகலாம். நான் குறிப்பிட்டதெல்லாமே ஒரு சிறிய அளவிலான விடயங்கள் மட்டுமே. அது மட்டும் இல்லாமல் நான் ஆரம்பத்தை சொல்லியிருப்பேன், இந்த காணொளி எப்படி நான் எடுத்தேன்னு சொல்லி. உண்மையாக சொன்னால் இது நான் எடுத்த காணொளி இல்லை, என்னோடய நண்பி ஒருவர் இந்தியாவிற்கு வந்திருந்தபோது எனக்காக இந்த காணொளி எடுத்து தந்திருந்தார். அவருக்கு ஒரு பெரிய நன்றி. மற்றும் இந்த காணொளியை நான் இதோடு முடிச்சுக்கொள்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இது தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான காணொளிகள் காத்திருக்கிறது. அதோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிதுஷன். நன்றி, வணக்கம்.